எல்லா விஷயம் இருக்குது. தேவர் மூவர் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு ரதத்தை உருவாக்கினாங்க. அந்த ரதத்தை இயக்கும் பொழுது எல்லா கடவுளுக்கும் அழைப்பு கொடுத்தாங்க. முதற் கடவுளாக விளங்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அழைப்பு தரல. கோபம் கொண்ட விநாயகர் என்ன பண்ணார் தெரியுமா? தேவர் மூவர் எல்லாம் அந்த ரதத்தை கட்டி இழுக்கிறாங்க. அந்த ரதத்தை நவருட்டோது பண்ணிட்டாரு விநாயகர். இதுக்கு யார் காரணம்னு பாக்குறாங்க. ஞானத்தால் அஞ்சு பார்த்தா யாரு? விநாயகர். தேவர் மூவர் எல்லாம் விநாயகர் போய் முறையிடுறாங்க ரதத்தை நவருடனு. கோபம் கொண்ட விநாயகர் முன்னூறு நாள் சுமந்து என்ன மூச்சடைக்க பெற்றெடுத்து பலநூறு தவமிருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து மாரிலையும் தோலிலையும் நெத்தி வேர்வ நித்தஞ்சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி என்னைக்குமே நீதாய பூமி தொப்புள் கொடி சொந்தம் தந்து தொட்டில் கட்டி ஆராட்டி மொத மொத முத்தமிட்டு மூச்சிகாத்த பங்கு போட்டு பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு? பொத்தி பொத்தி என்ன வளர்த்தது யாரு? நீதானு சொல்லி தெரியணுமா? ஓ அம்மா கோடிசாமி உனக்கு ஏதாகுமா?
யாருக்காக உயிர் வாழணும், எதற்காக உயிர் வாழணும்? இந்த பாவி நான் இருப்பதை விட இந்த பாவி நான் இருப்பதே மேலம்மா. அம்மா என்ன பெத்த அம்மாவே, அம்மாவே செல்ல மத வந்திருக்கே கண் தீரந்து பாரம்மா, செல்ல மத வந்திருக்கே கண்மூடி கண்டீரன்று
கௌரவப்படுது. ஆண்டவா முனீஸ்வரா நல்லபடியா காப்பாத்துறா சுவாமி பகவானே. அவரும் வரல, என்னுடைய அண்ணன் தப்பா வேலை செய்ய போனான், அவனும் வந்து பாடு எங்க தாங்க எங்க போய் போல் போயிச்சு கலவனும் எங்க நின்று சரி. காதலர் என்ன காதலர் காதலிக்கு ஆள் வேணும்னு டிவில போன்ல பேப்பர்ல எல்லாத்துலயும் நடவு விளம்பரம் விளம்பரமே அவருக்கு ஒரு தங்கச்சி அவருடைய தந்தை இருக்கிற மட்டும் தான் எனக்கு தெரியும். எங்க அப்பா செத்துட்டாரு. என் தங்கச்சி இருக்க என் தங்கச்சி சங்கீதா. ஆமா சொல்லிருக்காரு. அப்ப என் தங்கச்சி சொல்லி இருக்கும்போது என்னன்னு சொல்லிருக்கேன் சொல்லலையே உங்களை லிஸ்ட்ல விட்டாருன்னு நினைக்கிறேன். ஆமா அவ இப்படிதான் ஞாபகம் மாத்தி எதுனா ஒண்ணு எங்கன்னா பாத்தனா அப்படியே பாத்து உடனே விட்டு போயினே இருப்பான். அப்படியா? அதுதான் உன் நல்லதுக்காக சொல்றேன். உன் நல்லதுக்காக சொல்லுங்க. இப்ப நான் இங்க இருந்து போனது வரைக்கும் என் பைக் ரிப்பேர் ஆயிட்டு என் தம்பி இந்த வண்டி நல்லா இருக்கு. தம்பி போனது என்ன போயிருந்தோம் பைக் உடனே கொடுப்பேன் கொடுக்க மாட்டேன். அண்ணன் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சுனா தம்பி பைக் எதிர போயிட்டு என்ன இருக்கு அவசரத்துக்கு ஓட்டலாம். இப்ப நீ என் தம்பி வண்டி
ஒரு வண்டி ஒரு பெண்ணு ஒண்ணா நீ தவற வண்டிக்கு கருப்பு மானம் இருக்குது நீ தான் நினைச்சு வண்டிகள் எல்லாம் எவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறாங்க எப்படி எப்படி இருக்குது உயிர் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு தம்பி லவ் பண்ணினா நான் கூட வருதுன்னா நான் எதை பார்த்து செலக்ஷன் பண்றனோ அதான் என் தம்பி ஏத்துவானா வானு சொன்னேன் பாத்துனாங்க ஒரு குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி எப்படி இருக்கிறாங்க எப்படி என்ன ஏன்னா அதைதான் பாக்கணுமா கண்டி அதைதான் பாக்க வந்துக்கிறேன் இப்ப நானு நீ நல்ல பொண்ணா இல்லையா கற்பானவளா இல்லையா நான் சோதிக்க பாக்கத்தவள எப்படி சோதிப்பீங்க எப்படி பாப்பீங்க நான் பாக்குற உனக்கே அவ்வளவு கஷ்டம் நான் சொல்லாம என் தம்பி உங்க கழுத்துல தாலி கட்ட மாட்டேன் அதையும் நான் பார்த்தலாம் ஏன் அப்படி சொல்ற அவர் இப்ப என் கைவாசமா இருக்கிறாரு யார் கைவாசம் இருந்தாலும் அண்ணன் தம்பி உடன் பிறப்பு ரத்த பாசம் அதுக்கப்புறமா இருக்கிறதெல்லாம் இன்னொருத்தனுக்கு மனைவி ஆக போறவோ அவளை பார்த்து வாய் பூசாத நீ வான் கூப்பிடுறியா உனக்கு அது அருவ இருக்குதா இல்லையா அவர் இல்லையா என் தம்பி தானே பண்ணாட்டி ஆக போற வேற யாருக்கோ கிடையாது தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி மாதிரி வச்சுக்க வேண்டியது அண்ணன் பொண்டாட்டி அம்மா தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி அண்ணன் பொண்டாட்டி அம்மா முட்டும் பாவையே என் பாராட்டு புரியவளே என் ஆர்வத்தை தூண்டும் அழகு படைத்தவளே பொன்னிறம் படைத்த மானே என் இதய வீணையே முடிச்சூட மன்னனுக்கு பிறந்த முத்தே வீராதி வீரர் போற்ற மயிலே உன் செவ்விதையில் ருசி பார்க்கின்ற பலாசுலையே உன்னுடைய கண்ணம் தேன் கிண்ணம் உன் முத்து பல்வரிசை மோகன புன்னகை நீ நடந்தால் அண்ணன் நடை இதையெல்லாம் பார்க்கும் போது உன் மீது மோகம் கொண்டு விட்டேன் வாயின் அருகே அத்தான் என்று கட்டி அழைத்து ஒரே ஒரு ஆசமுத்தத்தை கொடுத்து விட்டால் உன் காலுக்கு தங்க செருப்பு மாட்டி தேனில் பல் துளக்கி பன்னீரில் குளப்பாட்டி பந்திமத்தில் பாய் விரித்து அதில் படுக்க உன்னை நான் துடுக்க உன் உடலது சிலிர்க்க ரெண்டு பேரும் தண்ணி எப்படி போதும் அந்த பக்கமா மட மாறி போனா பாய ஒரு கையில் அகப்பட்ட கிளி கத்துவது என்றால் கோபத்தால் அல்ல பையத்தால் பழக பழக சரியாகிடும் பழகி பாரு அப்புறம் நானே வாங்க பழக மாட்டேன் ஆல்ரெடி சொல்ல பிடிவாரம் பிடிவாரி நல்ல மாதிரி சொல்ற அடி போயிடும் அப்புறம் நல்லா கப்பனானு நீ நெல்லா கேட்டாலும் சரி அரிசியா கேட்டாலும் சரி உன்னை விடுற மாதிரி
பாவி என்ன வேலை செஞ்ச கை முடியாது